நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் லத்திகா என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். கண்ணா லட்டு திங்க ஆசியா என்ற படத்தின் மூலம் புகழ் பெற்றார். இவர் சென்னை அண்ணா நகரில் வசித்து வருகிறார். காமெடி நடிகரான இவர் செக் மோசடி வழக்கில் அவ்வப்போது ஜெயிலுக்கும் சென்றுள்ளார். இருந்தாலும் படத்தில் தொடர்ந்து நடித்தும் வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பவர் ஸ்டாரின் மனைவியான மாயா என்பவர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் தனது கணவரை கடந்த 5ஆம் தேதி முதல் காணவில்லை என்று புகார் அளித்தார். பவர் ஸ்டார் சீனிவாசன் நிறைய பேரிடம் பணம் வாங்கி திருப்பி தராததால் யாராவது அவரை கடத்தியிருக்கலாமோ என்று போலீஸ் சந்தேகமடைந்தனர். இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் போலீஸ் தனது விசாரணையை தொடங்கினர். பவர் ஸ்டாரை போலீஸ் தொடர்பு கொண்டபோது அவரது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் போலீஸ் அவரை தீவிரமாக தேடினர். நேற்று மறுபடியும் பவர் ஸ்டார் மொபைல் போனை போலீஸ் தொடர்பு கொண்டபோது பவர் ஸ்டார் பேசினார். அதில் அவர் தான் ஊட்டியில் இருப்பதாகவும் தேனியைச் சேர்ந்த நண்பர் ஒருவரிடம் தான் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்த முடியாததால் ஊட்டியில் உள்ள தனது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொடுப்பதற்காகத்தான் இங்கு வந்திருப்பதாகவும் சொன்னார். இதனால் போலீஸ் சற்று குழம்பிவிட்டனர். அதே நேரத்தில் நிம்மதியும் அடைந்தனர். அதாவது பவர் ஸ்டார் ஊட்டி செல்லும் விஷயத்தை அவரது மனைவியிடம் சொல்லாமல் சென்றதால் அவரது மனைவி பதறிப்போய் கணவரை காணவில்லை, யாரோ கடத்தியிருக்கலாம் என்ற கோணத்தில் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே பவர் ஸ்டார் ரசிகர்கள் பவர் ஸ்டாரையாவது கடத்துவதாவது என்று சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ்களை போட்டு தெரிக்கவிட்டு வருகின்றனர்.